வந்த உடனே ஃபோன் அடிக்குது பாருங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு படத்திற்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான துவக்க விழா நடப்பதே தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு விடிவு காலம் வரப்போகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது என்பதை இங்கே நான் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அழகாக நடக்குது. திரு தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அண்ணன் சொல்லியது போல, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் அழகிரி ஐயா அவர்கள் இங்கே வந்திருப்பது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்போ காங்கிரஸ்காரங்கள்லாம் சினிமாவுக்கு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. இப்போ சினிமாவையெல்லாம் விட்டுறக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே சிவாஜியை விட்டுட்டீங்க. அதாவது அண்ணன் சொன்னார் இந்த இதய கோயிலை பற்றி முடிச்சுடுவான், அப்புறம் அந்த மேட்ருக்கு வர்றேன். ஒரு முக்கியமான மேட்ரு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். இதய கோவில், இது ஒரு வெற்றி டைட்டில். ஏற்கனவே இதய கோயில் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படம். அது 10 ஆண்டுகளுக்கு பின்னால் திருப்பி இன்னொரு இதய கோயிலை எடுக்கிறீங்க. இந்த டைட்டிலே வந்து மிக அற்புதமான டைட்டில். அந்த படத்தில் ஒரு சேடு என்று இருக்கும், அதாவது கிளைமேக்ஸ் வந்து சோகமான கிளைமேக்ஸு, இதில் சந்தோஷமான கிளைமேக்ஸ் வைங்க. சந்தோஷமாக சொல்கிறார். நிச்சயமாக, அதாவது இவரை இவர் மனைவியார் துணைவியார் மனைவியார் இயக்க இவருக்கு இன்னொரு இயக்குனர் இயக்க, அந்த இயக்குனர் வரவே மாட்டேன்றார். எங்கே மாயா, ஏன்னா ரொம்ப வெக்கப்படுறிய நீ. ஐயோ, யாருக்கிட்ட அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண, யாருக்கிட்ட அசிஸ்டண்ட் ஒர்க் இணைப்பு அவரே பா. ஏதோ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைரெக்ஷன் சொல்லி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். டைட்டில் சூப்பரான டைட்டில் வச்சுருக்கீங்க. நல்ல ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் யார் பண்ணது? நீங்களா? நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து. ஸோ ஒரு படத்தோட கதாநாயகனும் கதாநாயகியும் முகத்தை பார்த்தாவே பாதி படத்தோட வெற்றி அதில் தெரிஞ்சிடும். டைட்டில் மீதி, அப்புறம் நீங்கள் டைரெக்ஷனே சின்சியராக பண்ணுங்கள். நல்ல தொழில் தெரிந்த யூனிட்டை வச்சுக்கோங்க. நல்ல கேமராமேனை வச்சுக்கோங்க. நல்ல இணை துணை இயக்குநர்களை வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ண எனக்கு தேவையில்லைண்ணா. எங்கள் இசையமைப்பாளருங்க எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க போல இருக்கு. சின்ன பசங்க போல இருக்கு. புது பசங்க பரவாயில்லை. இந்த திரைப்படத்தின் இந்த துவக்க விழா இவ்வளவு விமர்சையாக நடைபெறுகிறது என்றால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த தமிழ் சினிமாவில் முதல்ல அன்னக்கிளிக்கு அன்னக்கிளி ஆரம்பித்தப்போ எல்லோரும் என்னங்க அன்னக்கிளின்னு ஒரு படம் இருக்குது, யாருங்க இந்த இளையராஜான்னு ஒரு ஆள், இப்படியெல்லாம் சொல்லி கிண்டல் அடித்தவங்க தான் இந்த தமிழ் திரையுலகினர். அதில் அன்னக்கிடி பண்ண ரெக்கார்டு பிரேக் இன்னி எந்த படமுமே முடியடிக்கலை. இளையராஜாங்கிற ஒரு மிக ஆளுமை மிக்க ஒரு இசையமைப்பாளரை கொடுத்தது அந்த திரைப்படம் தான். அந்த மாதிரி இந்த இசையமைப்பாளரும் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தைரியமாக வா, நீ நின்று செய். வாழ்த்துகள். ஒரு அண்ணன் அழகிரி அண்ணன் வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா கே மூப்பனார் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய மிகப்பெரிய ரசிகர். என்னுடைய படங்களெல்லாம் பார்ப்பார். என்னடா நீ வந்து கதர் சட்டைக்கு மரியாதை கொடுத்து ஒரு படம் எடுத்துட்டேன்னார். சின்ன கவுண்டர் அவர் அந்த ஏங்கிளில் பார்த்தார். கலைஞர் அவர்கள் படத்தை பார்த்து விஜயகாந்தியை நடிக்க வச்சிட்டிங்க அப்படின்னாரு. ஸ்ரீகாந்தன் நடிக்கவே இல்லை அந்த படத்தில். சும்மா அப்படியே அன்பாக வருவார். இயல்பான நடிப்பு அவரது. ஸோ அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்க முடியுமா, ஒரு இலக்கியம் மாதிரி எடுத்திருக்கீங்களேன்னு பாராட்டின காலங்களெல்லாம் உண்டு. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று இளைய தளபதி விஜய் அவர்கள் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மிக சந்தோஷமான விஷயம். ஒரு வார்த்தை சொன்னார் நேத்தி அடியா, அரசியல் நான் வந்து வெறும் இதுக்காக பயன்படுத்துறதுக்காக வரல, உண்மையாக மனிதர்களை மக்களையும் நேசிக்க நேசித்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அரசியல் தலைவனான பிறகு களத்தில் இறங்கும்போது சினிமாவில் நடிக்கிறத விட்டுருவேன்னு சொல்லியிருக்கார். ஒரு
ஒரு இந்த ஒரு தைரியம் எந்த ஒரு நடிகருக்கும் இதுவரையில் இருந்ததா தெரியல. அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது அந்த தைரியம், அந்த ஆளுமை, அந்த பண்பு, அந்த அன்பு, அந்த அடக்கம், மற்றவங்களெல்லாம் மறைவடைத்து செல்கிற ஒரு எல்லா விஷயமும் இருந்தது. இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஒரு கலைஞரும் ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்களாலும் வந்து இவரால் ஈடு கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணுமே தவிர, ஒரு சாதாரண தலைவராக நம்ம எடை போட்டு விட முடியாது திரு விஜயகாந்த் அவர்களை. அவர் நம்மிடையே இன்று இல்லை என்றாலும் அவருக்காக எத்தனை குரல்கள், எத்தனை இதயங்கள் அழுதது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓ, ஏதோ ஒன்று செஞ்சுருக்கார் அவர் மக்களுக்காக. அவர் ஆட்சியை பிடித்து தான் செஞ்சாரான்றது இல்லை, ஆட்சியை பிடிக்காமலேயே செஞ்ச ஒரு மாபெரும் தலைவனாகத்தான் விஜயகாந்த். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.